அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய பாடங்கள் கிராமப்புற பள்ளி மாணவர்களை சென்றடையும் வகையில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் கோடைக்கால ஸ்டெம் பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது. மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் 100,000 மாணவர்கள் பயனடைவார்கள். சென்னை ஐஐடி வளாகத்தில் இந்த பயிற்சி திட்டத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். அரியலூர், கடலூர், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100 மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்பில் சர்வதேச யோகா தின விழிப்புணர்வு பேரணி ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. மனிதநேயத்திற்கான யோகா என்ற கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த பேரணியை உச்சிப்புலி புதுமடம் ஆரம்ப சுகாதார ஆயுஷ் மருத்துவ அலுவலர் ஷர்மிளா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பெண்களுக்கான யோகாசன பயிற்சிகளையும் அவர் வழங்கினார். மேலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் வகையில் கோவை மாவட்டம் திருமூர்த்தி மலையில் உலக சமாதான அறக்கட்டளையின் சார்பில் நாளை சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரியுடன் இணைந்து காலை 7 மணிக்கு குரு மகான் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. பீகாரில் மின்னல் தாக்கி 21 பேர் உயிரிழந்தனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கியும் மின்னல் தாக்கியும் 21 பேர் உயிரிழந்தனர். 13 பேர் காயமடைந்தனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் விவசாயிகள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு வேதனை தெரிவித்துள்ள மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். வடக்கு காஷ்மீர் பகுதியில் காவல்துறையினர், மத்திய பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த மார்ச் 11 பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை ஒட்டி புல்வாமாவில் உள்ள தராஸ்கர் பகுதியில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசிப்பவர்களிடம் அதிகாரிகள் இது தொடர்பாக அப்போது விசாரணை நடத்தினர். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் அடுத்தடுத்து நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். இதனை அடுத்து நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதேபோல மேலும் 2 இடங்களில் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதன் மூலம் 24 மணி நேரத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது.